இந்த மாதத்துக்கு ஒரு ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆராதனையில் வேகத்தில் உள்ள நாம் தியானிக்கிறோம் அது ஒரு ஒரு மாதத்துக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை மறந்துடுறாங்க எப்போமோ அது ஆம் என்றும் ஆம் என்றும் சொந்தம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்துவம்னு நம்ம தியானிக்கிறோம் இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்துவம் இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தம் எல்லோரும் சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ணிடணும் அதெல்லாம் எல்லா வசனம் பண்ணாட்டால் வாக்குத்தத்தை மனப்பாடம் பண்ண மாட்டாமா இந்த வருஷ வாக்குத்தை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவர்கள சவிப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் இந்த வருஷ வாக்குத்தோம் இந்த வருஷத்தை நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் எனக்கு அந்த வார்த்தையை ஃபாஸ்ட்டு கிளாடி தான் ஞாபகப்படுத்துனார் இயர் ஆஃப் அபண்டன்ட் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தின் வருஷம் இல்லை இயர் ஆஃப் பிளஸ்ஸிங் இல்லை இயர் ஆஃப் அபண்டன்ட் பிளஸ்ஸிங் அபண்டன்ட் பிளஸிங்க்கும் பிளஸ்ஸிங்க்கும் வித்தியாசம் இருக்குது லைஃபுக்கும் அபண்டன்ட் லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது ஜீவனுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த வருஷம் நமக்கு எப்படிப்பட்ட வருஷம் வாய் தரது எல்லாரும் சொல்லுங்க எப்படி வருஷம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தின் வருஷம் இங்கிலீஷ்லேயே தமிழ்லே சொல்லுங்கள் இயர் ஆஃப் அபண்டன்ட் பிளஸிங் பரிபூர்ண ஆசிர்வாதத்தின் வருஷம் நான் யோசித்த பொழுது தான் தியானித்த பொழுது தான் ஆபரம் குறித்து யோசிக்க பேசணும்னு யோசிக்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு வசனம் வந்துச்சு அதான் ஒன்றாந்தேதி தேதி நாங்கள் தியானம் பண்ணோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது வசனங்கள்லாம் எழுதிக்கிடுங்க வாசிக்க நமக்கு நேரம் இல்லை எனக்கு நான் இருபது நிமிஷம்தான் இருக்குது அறிமுகம் இல்லை நான் வசனத்தெல்லாம் அப்படியே சொல்லிடுவேன் நீதிமொழி இருபத்தெட்டு இருபதில் போடப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் நம்ம தியானித்தது அதைத்தான் மேகசின்லையும் நாங்கள் ஆசிரியர் செய்தியாக உள்ளந்திருந்த உங்களோட உங்களோடு என்ற பகுதியில் எழுதியிருக்கிறோம் அதில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் அல்ல லூயா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணி வெறும் ஆசீர்வாதம் இல்லை என்ன ஆசிர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் அல்ல இல்லையா தேவன்டைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல் ஏங்க நிபந்தனை போடுறாரு ஆண்டவர் கேட்கறதுக்கு நீங்கள் நான் யாரு நிபந்தனை தான் போடுவார் போட்டிருக்கார் எந்த வா ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தங்கள் வேகத்தில் இருக்கிறது அந்த வாக்குத்தத்தை எடுத்துகிட்டா எடுத்துக்கொண்டு தியானித்து பார்த்தா முன்னாலேயாவது பின்னால் நிபந்தனை இல்லாத ஒரு வாக்குத்தத்துவமே இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினஞ்சில் இருக்குது அந்த பதினஞ்சு மாத்திரம் எல்லோரும் வாக்குத்தத்தை கிளைம் பண்ணுவாங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுது அது ப்ராமிஸ் ஆனால் அந்த வசனம் பதினஞ்சு பதினாலுடைய தொடர்ச்சி பதினாலு வசனத்தை பார்த்தாங்கன்னா ஃபுஸ்டாப் இருக்காது நீ உன்னதமானவருக்கு பொறுத்தனைகளை செலுத்தி நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆபத்து காலத்தில் கூப்பிடு அப்படி நான் ஒன்று உன்னே விடுவிப்பேன் அது பார்த்தங்கன்னா பாருங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான பொறுத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் கூப்பிடு இந்த பின்னலாம் மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் ஆபத்து காலத்தில் கூப்பிடு விடுவிப்பேன் ஆபத்து காலத்து முதல்ல உள்ள வசனத்தை பார்க்க வேண்டுமா வாக்கு நிபந்தனை அதே போல் தான் ஆசிர பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் ஆண்டுன்னா அதுக்கு ஒரு நிபந்தனை பல நிபந்தனைகள் இருக்குது இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற நிபந்தனை இந்த வருஷம் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அலுவலக வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் சபையின் வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் நீங்கள் பரிபூர்ணம் ஆஸ்வதிக்கப்படணுன்னா இன்றைக்கி தேவன் என்னிடத்துல உங்களிடத்திலும் டிமேண்ட் பண்ணுகிறது ஃபெய்த் ஃபெய்த் மாத்திரம் இல்லை ஃபெய்த்துன்னு டிமாண்ட் பண்ணுறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறது ஃபெய்த் உண்மை உத்தமம் நேர்மை அருமையான அது அப்புறம் பதினேழாம் அதிக ஆதி சொல்லுவார் நீ எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாயிரு அதான் ஆசிரியப்பேன்னு சொல்லிட்டேனே நீ எப்படி நடந்துட்டு நடக்கலாம் இல்லை அப்புறம் ஆம்கிட்டே ஆண்டு எதிர்பார்க்கார் உத்தமம் எனக்கு உண்மை நடந்து கொண்டு உத்தமம் உத்தமனாக இரு அப்போ இந்த உண்மை இன்டகிரிட்டி நேர்மை உத்தமம் அதை பல வார்த்தை விளங்குறதுக்கு இப்படி சொல்கிறோம் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் கலாத்தியர் அஞ்சலில் போட்டிருக்கும் கலாத்தியர் பைபிள் ஸ்டெடி படிக்க போகிறோம் அதில் ஆவியின் கனியில் ஒன்று போட்டிருக்கு விசுவாசம்னு போட்டிருக்கு அதை தமிழ் மொழிபெயர்ப்பில் தப்பாக பண்ணிட்டாங்க அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் பைபிள் தப்பு இல்லை தயவுசெய்து சில மொழிபெயர்ப்புக்களை மனுஷர் தானே எழுதியிருக்காங்க மொழிபெயர்த்துருக்குறாங்க ஆனால் பைபிளில் தப்பாக வரல மொழிபெயர்த்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க மனுஷர் குறை இருக்கும்ல பாருங்க உண்மைக்கும் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஃபெய்த்ஃபுல்னஸுக்கும் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த உண்மை என்பது தான் ஆவியின் கனியில் ஒன்று ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மை ஆண்டவருக்கு உண்மை அருமையாரிய மனுஷருக்கு உண்மை இருதயத்துக்கு மனச்சாட்சிக்கு உண்மை இதிலெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏழு காரியத்தை சொல்ல போகிறேன் அதில் ரெண்டு மாத்திரம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு ஆவியானவர் எனக்கு இந்த செகண்ட் ஆறாவதுல பலப்படுத்தியிருக்கிறார் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் எதிலெல்லாம் உண்மையாக இருக்கணும் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும் ஒன்று மூத்தி மூணு பதினொன்று எல்லாவற்றிலும் இன் எவ்ரி திங் பி ஃபெய்த்ஃபுல் எல்லாத்திலையும் உண்மையாரு ஆனால் எல்லாத்துலேயும் சொன்னால் கொஞ்சம் விளக்கி சொன்னால் தானே புரியும் ஒரு ஏழு காரியத்தை சொல்லிவிட்டு ரெண்டு காரியத்தை மாத்திரம் விளக்க போகிறேன் முதலாவது இருதயத்தில் உண்மை இருதயம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொன்னால் அது நம்முடைய ஸ்பிரிட் மேனை இரு நான் முடிச்சு நான் ரசிக்கப்பட்ட புதுசில் நினச்சிட்டேன் இருதயத்தை தானே நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணுற அந்த ஹார்ட்டை கேட்குறாருன்னு நினச்சிட்டேன் யாருக்காவது அப்படி சின்ன வாலிவா பிள்ளையர்கத்திக்கிடுங்க ஸ்பிரிட் இருதயம்னா நம்முடைய ஆவி மனுஷனை குறிக்குது பைபிள் எங்கள்லாம் புது பாட்டில் இருதயம்னு போட்டிருக்கேன் அது ஸ்பிரிட் மேன் ஆவி அப்போ இருதயத்தில் உண்மை அதுக்கு வசனம் அருமையான ரெண்டு வசனத்தை நான் எழுதி வச்சுருக்கிறேன் அது வசனத்தை எழுதி வீட்டில் தியானிச்சுக்கங்க ஆதி நிகமையாக ஒன்பது அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் நீதிமொழிகள் பதினொன்று பதிமூணு இருதயத்தில் ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான் நிகமையாக ஒன்பது ஏழு எட்டில் அவன் இருதயத்தை முக்குன்பாக உண்மையுள்ளதாய் கண்டு மனுஷன் முகத்தை பார்க்குறான் கத்திரி இதை பார்க்குறாரு இருதயத்தை பார்க்குறாரு நம்ம ஸ்பிரிட்டை பார்க்குறாரு அப்போ இருதயத்தில் உண்மை ரெண்டாவது அருமையில குடும்ப வாழ்க்கையிலே உண்மை அதுக்கு மளிகையார் ரெண்டு பதினஞ்சு குறித்து வச்சுருக்கிறேன் குடும்ப வாழ்க்கைன்னா கணவன் மனைவி வாழ்க்கை பிள்ளைகள் பெற்றோர் வாழ்க்கை அருமையில கணவன் மனைவிக்கு உண்மை பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை அருமையான பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை ஒருவருக்கொருவர் உண்மை ஒருவருக்கொருவர் உண்மை இது குடும்ப வாழ்க்கையில் உண்மை கணவன் மனைவி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அடுத்தப்பில் உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு துணைவருக்கு உண்மையாக இருக்கணும் மூணாவது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியது மணி மேட்டர்ஸ் பண விஷயங்களில் உண்மையாக இருக்கணும் இதுக்கு வசனம் லூக்கா ஒரு பொறுத்த போதிச்சா வசனத்த படி போதிக்க போட்டிருக்கு எனக்கு வசன ஆதாரம் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண ஓடாது அந்த வசனத்துக்கு ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேத வசனம் வேணும் பண விஷயங்களில் உண்மைன்னா ச நீ வாயை திறந்து சொன்னார் ச லூக்கா பதினாறு பதினொன்றில் அநீதியான உலகப் பொருளை குறித்து நீங்கள் உண்மையாகிறாவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் அந்த அநீதியான உலகப் பொருள்னால் என்ன ஏசு என்ன சொன்னார் மணி பணம் அருமையான இல்லையா பணத்தில் உண்மையாக இருக்கணும் ஒரே வார்த்தையில் சொன்னால் கத்துறவுங்களை நம்பி பணம் கொடுக்குறாரு அல்ல லூயா சம்பளம் பண்ணுறவங்களோ வியாபாரம் பண்ணுறவங்களோ ஊழியம் பண்ணுறங்களோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நம்பி பணம் பணம் தருகிறான் ஆனால் யோசித்து பார்த்து ரெண்டு நாளில் இல்லை அநேகம் அமெரிக்காவிலலாம் வேலை இழந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க இன்றைக்கி டென்ட்டில் இருக்காங்கண்ணா டென்ட்டில் காரணம் வீட்டு அந்த இன்சால் பணம் கட்ட முடியல வேலை போயிடுச்சு அதில் நம்ம யோசிக்கிறதே இல்லை என் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் எத்தனையோருக்கு சாப்பாடு இல்லைடா என் பேரனை பார்த்து இருக்கிற சோத்த அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் எத்தனையோருக்கு சாப்பாடு இல்லை ஆண்டும் நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு சோத்திரம் பண்ணி சாப்பிடங்க இருக்கதை அது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுக்குறார் அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் பண விஷயத்தில் மூணாவது உண்மையாக இருக்கணும் ஏழு பிள்ளைங்க உண்மையாக இருக்கணும் வாங்குகிற சம்பளத்தில் வாங்குகிற சம்பளத்தில் கத்தருக்கு கொடுக்குற தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அருமையான உள்ள குடும்பத்துக்கு ஒரு பகுதியை சேமித்து வைக்கணும் பண விஷயத்தில் அது அதை பற்றி தனியாக ஒரு சண்டே பேசலாம் உண்மையாக இருக்கணும் நாலாவது இது இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறேன் இந்த பேச்சில் இன்னும் ஒரு ஸ்பீச் வார்த்தையில் உண்மையாக இருக்கணும் சொல் தவறாமல் இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படி வார்த்தை வார்த்தையில் உண்மை அடுத்தபடி திருப்பி நான் திருப்பி வர்றேன் அந்த ஏழு பாயிண்ட்டையும் சொல்லிட்டு எப்ப வார்த்தையில் உண்மைங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது சங்கீதம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு கொலோசியர் மூணு ஒம்பது எபேசியர் நாலு இருபத்தஞ்சி இந்த வசனம் எழுதிக்கிடுங்கலாம் வீட்டை போய் படித்து பாருங்கள் வார்த்தையில் உண்மை அடுத்தாப்போல தேவனுடைய வீட்டில் உண்மை தேவன்ட வீடுன்னா என்னென்னா சபை எப்படியும் இருக்கலாம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அஞ்சாம் வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஊழியக்காரருக்கு உண்மை அந்த தேவண்டி வீடுன்னா சபை சபையின் ஊழியக்காரர்கள் தேவண்டி சபையில் ஊழியக்காரர்களுக்கு உண்மை நீங்கள் போ பாஸ்டர்கிட்ட ஊழிய பாஸ்ட்ரம்மாட்ட ஊழியக்காரர்கள்ட்ட பொய் சொல்லிடலாம் ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அதனால் மனம் பதிலி ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது மிக மிகப்படுத்தியும் பேசக்கூடாது அது பேச்சில் உண்மை உண்மை தேவன்டைய வீட்டில் சபையில் உண்மை ஊழியக்காரருக்கு உண்மை மோசையை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறது லீதியால் தன் மனச்சாட்சியே சொல்லுது நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார் ஆறாவது நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய வேலையில் உண்மை லீலிஸ்டர் இன்சூரன்ஸில் பெரிய மே மேனேஜர் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்குலர் ஜாபும் அதில் உண்மையான ஒரு விசுவாசி இந்த எந்த ஆஃபீஸில் எப்படிப்பட்ட வேலை பார்த்தாலும் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறார் உண்மை எதிர்பார்க்கிறார் வேலையில் உண்மை அதுக்கு நான் ரெண்டு பேரை மாத்திர சொல்கிறேன் நிறையா எடுக்கலாம் பைபிள் இருந்து தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அருமையான ரெண்டு சாமையில் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒரு உண்மையுள்ள போர் சேவகன் உரியா ஒரு உண்மையுள்ள வே ஆறு ஆஃபீஸர் மந்திரி மாதிரி பாபிலோனில் இல்லை டானியல் அவன் உண்மையில்வனாக இருந்தபடியால் அவர் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் இல்லை அவர் உண்மை வேலையில் உண்மை ஏழாவது அருமையான தாளந்துகளை பயன்படுத்துவதில் உண்மை தாளந்துகளை உபயோகப்படுத்துல உண்மை அது மற்ற எசோசியேஷனில் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் இருக்குது இருபத்தி மூணு அவன் இருபத்தி மூணாம் வசனத்தில் போட்டிருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பான் என்று சொல்லி அந்த ஓ காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அருமையான ரோமர் ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை இந்த வசனத்தை நீங்கள் வா எழுதி குறிச்சிக்கிடுங்க வாசிக்கிறதுக்கு ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் பத்து நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட போகிறேன் பேச்சில் உண்மை தாளந்துகளை பயன்படுத்தலை உண்மை ஏழு புராயின்னு சொல்லிட்டேன் அந்த ஏழில் ரெண்டு மாத்திரம் சொல்கிறேன் நம்முடைய ஸ்பீச் நம்முடைய வார்த்தையில் உள் உண்மை உள்ளதை உள்ளதுன்னு சொல்கிறது தான் உண்மை அவள் ஒருவருக்க ஒரு புரோகமாகி பொய் சொல்லாதருங்கள்னு போட்டிருக்கு அவனவன் தன் சகோதரனுடைய பொய் சொல்லுகிறான் சில ஹஸ்பண்ட்ஸ் எங்கேயாவது சுற்றிட்டு வந்துட்டு நான் வேலை ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னால் அது போய் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் போய் சாத்தானுடைய சரக்கு பொய் சொன்னால் டெவில் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஹோல்டு இருக்குதுன்னு வச்சுடுங்க அதனால் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் போய் சொன்னால் கட்டாயம் குச்சி வச்சு பெற்றோர் அடித்து தண்டித்து சிச்சித்து அது தப்புன்னு டீச் பண்ணால் வாழ்நாளெலாம் போய் சொல்ல மாட்டாங்க சின்ன பிள்ளைகள் பாருங்கள் நிமிட்டுக்கான பிள்ளைகளை பொய் சொல்லாருது அப்போ அது போய் சாத்தானே சரக்கு அப்போ அந்த பேச்சுலேயும் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துதலையும் உண்மையாக இருக்கிறது மாத்திரம் அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறேன் பேச்சு அதில் உண் பேச்சில் உண்மை மாத்திரம் பேசணும் ஆனால் உண்மையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நல்லா கவனிங்க ஒரு வாலிவ பிசினாஸ் இப்படி போய் சொல்லிடுவான் ஒரு வாலிப பிள்ளை திருமணம் அதுக்கு முன்னாலே தவறு செஞ்சிருச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ஆண்ட்ரோட்டை சொல்லிடுச்சு மன்னிச்சிட்டாரு அந்த பெற்றோருக்கும் சொல்லிடுச்சு அவங்களும் மன்னிச்சிட்டாங்க இப்போ அந்த பிள்ளை மன்னர் சொல்கிறான் நீ கல்யாணம் பண்ணதாக இருந்தால் கல்யாணம் பண்ண போகிற அந்த மாப்பிள்ளைட்டு உண்டைய பாவத்தை வாலிபத்தில் செஞ்ச தவறை சொல்லிடு அப்படின்னு மைண்டில் சொல்லிட்டே இருக்கான் நான் அந்த தாகிதப்பன் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் மன்னிச்சிட்டோம்மா ஏசப்பா மன்னிச்சிட்டாருமா நீ கல்யாணம் பண்ண பிறகு இதை சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் பாருங்கள் பிசாசு உண்மையாக இருக்க விரும்புகிறத வச்சே போய் சொல்ல பார்க்குறான் அப்புறம் அந்த தாய் தவப்ப என்னையை கூப்பிட்டு ஃபாஸ்ட்டு தயவு செய்து எங்கள் மகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கண்ணா நான் பெற்றோரையும் வச்சுட்டு வாலிய பிள்ளையார் இருக்கிறனால பெற்றோரையும் வச்சுட்டு நான் அட்வைஸ் பண்ணேன் தங்கச்சி ஆண்டவர் வந்து உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு மறந்துட்டார் அவர் ஞாபகத்திலே இல்லை நீ கல்யாணம் பண்ண பிறகு நீ பு இந்த இந்த மாதிரி ஒரு முறை என் வாழ்க்கையில் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னேன்னா வாழ்நாள் முழுவதும் உன்னை குத்தி குத்தி காமிப்பார் ஏதாவது கோபம் வரும் பொழுது நீ தானே இவர் எத்தனை நூறு தப்பு செஞ்சிருப்பார் வலிபெல்லாம் இருக்கும் பொழுது ஆனால் மனைவியை காயப்படுத்தணும் காப்படி சொல்லி சொல்லி காமிப்பாருமா இது பிசாசு சென்ற இது ஆண்டவரே மன்னிச்சுட்டாரு மறந்துட்டார் அவர் ஞாபகத்தில் இல்லை நீ ஏன் ஞாபகப்படுத்துகிற இது அவர் ஞானம் இல்லாது இப்படி சொல்லி சில குடும்பங்கள் கணவன் மாதிரி பிரிஞ்சிருக்காங்க உண்மையாக இருக்கணும்னு நினச்சி ஆண்டவர் மன்னிச்ச பாவத்தை சொல்லி பிரச்சனை உண்டாக்குனவர் உண்டு நான் சொல்லவங்களை எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அவர் மறந்துட்டார் மன்னிச்சது மாத்திரம் இல்லை மனுஷன் தான் மன்னிப்பா மறக்க மாட்டான் அப்படி தானே சில கணவன் மாதிரி சொல்லுவாங்க சில மனைவி சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா இப்படி திட்டங்கள்ல நாம் மறந்துட்டேன்னா நினைக்கிறேங்க ஐயோ அது பிசாசு நான் அப்படி ஞாபகத்தைப்படுத்துனா நீங்கள் மன்னிச்சிடணும் அடுத்தாப்புல நெக்ஸ்ட் என்ன மறந்துடணும் அதுதான் ஏண்டவருடைய சுவாபம் அவர் மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்லை மறக்கிறவர் அருமையானலே அதனால் நம்ம வார்த்தையில் நான் உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி குழப்பம் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது அந்த பிள்ளைக்கு கவுன்சில் பண்ணி ஜபம் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக அது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடும் அதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் வயசாகுது இருபத்தேழு வயசு தாண்டிடுச்சு பெற்றோருக்கு ஒரே வருத்தம் வர வருது இப்போ நான் ஜபத்தோடு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன் அது மனம் மாறிடணும்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் வார்த்தையில் பேச்சில் உண்மை சொல்லணும் நம்ம பொய் சொன்னோன்னா ஊழியர்காட்டை பொய் சொன்னோன்னா பரிசுத்தா வீட்டை பொய் சொல்கிறேங்கன்னு அர்த்தம் அப்போது சில நடவடிக்கைகள் இருக்குது அஞ்சாதி காலத்தில் வசனம் வாசிக்க வேண்டாம் பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உதயத்தை நிரப்பினது என்ன வசனத்தின்படி சொல்லுங்கள் ஏவுனதில் நிரப்புனது அப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தான்னா விசுவாசியாக இருந்தாலும் பிசாசு பொய் சொல்லி நிரப்ப முடியும் அதனால விழிப்பார்க்கணும் நீ சாத்தாண்ட போய் கண்டுபிடிச்சா அப்பா அல்லவோ சாத்தானே அப்படின்னு துரத்தணும் அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறங்க பாஸ்டர் இல்லை யார்கிட்ட இடத்துல நீ ஊழியக்காரர்களும் நான் நான் ஆண்டோர் பிரசனத்தில் இருந்து சொல்கிறேன் நம்ம பேசினா உண்மைதான் பேசணும் பிரசனத்தில் கூட திருஷ்டாந்தம் சொன்னால் கூட ஒரு ஓமை சொன்னால் கூட சாட்சி சொன்னால் கூட மிகப்படுத்தவே கூடாது தொண்ணூத்தொம்பதுனா தொண்ணூத்தொம்பது முக்களே அரைக்கேனா முக்களே அரைக்கா அருமையான நாற்பது நாற்பதுரை அதான் உள்ளது உள்ளதுன்னு சொல்லணும் அதுக்கு முடிச்சு தீமை நான் கொண்டு இருக்க தான் ஏசாவுடைய மா உபதேசம் ஒரு பிரசங்கியார் எப்பவுமே இது மறக்காமல் இருக்குதுக்காக சொல்கிறேன் இது ஊழியக்கார மத்தியில தான் சொல்லுவார் எங்கள் நம்ம பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் இது விசுவாசிகள் மத்தியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு பிரசங்கையார் எப்பவுமே மிகப்படு மிகப்படுத்தலும் போய் மினிமைசிங் அண்ட் எஜரேஷன் எக்ஸாஜரேஷன் இஸ் ஆல்சோ எ லை கூட்டி சொன்னாலும் போய் குறைச்சி சொன்னாலும் போய் முப்பத்தேழு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னால் அது போய் கல்யாணத்துக்காக சொன்னாங்க போய் பொய் தான் அதுக்கு வேறு கலர் கலரே கிடையாது மாற்றே கிடையாது அந்த ஊழியக்காரர் இப்படியே மிகப்படுத்தி மிகப்படுத்தியே பிரசங்கம் பண்ணி பழகிட்டார்கள் அது ஒரு பெரிய அபாயம் பாருங்கள் எக்ஸாஜரேஷன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி யாருக்காவது பலவினர் இருந்தால் இங்கேருந்து மெட்ராஸுக்கு ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டேன் பைக்கில் இதில் காரில் சொல்லியிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் நான் உள்ளத்தில் சிரிச்சுக்கிடுவேன் ஃப்ளைட்டுக்கே நான் சொறிய ஃப்ளைட்டுக்கு முக்கால் மணி நேரம் சின்ன ஃப்ளைட்டுக்கு ஒன்னே ஏழு மணி நேரம் மதுரை மெட்ராஸ் இவர் ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டாராம் காரில் ரீல் விடுது அதுதான் பொய் இன்னும் அவர் சாமர்த்தியத்தை திறமையை காமிக்கிறதுக்கு இப்போ நான் மெட்ராஸுக்கு போகிறோம் நான் பஸ்டபெல்லாம் நிற்காமல் போனால் ஏழு மணி நேரம் நின்று போனால் எட்டு மணி நேரம் மதுரை மெட்ராஸ் ஃபோர்வே இருக்கிறதுனால முந்திலாம் பதினோரு மணி நேரம் ஆகும் சிங்கிள் ரோடு இருக்கும் பொழுது இப்போ ஃபோர்வே இருக்கிறதுனால மினிமம் ஏகமாக போனாலும் நூறு கிலோமீட்ரு ஆவரேஜாக போனாலும் ஏழு மணி நேரம் ஆகுது அப்போ நம்ம சொன்னால் கரெக்டாக குறைக்காமல் கூட்டாமல் சொல்லணும் இந்த பிரசங்கியார் வந்து அப்படியே பாஸ்டர் வந்து இப்படியே மிகப்படுத்தியே பேசணுன்னே அந்த சபையில் மூப்பர் நம்ம சபையில் நல்ல மூப்பரில் கொடுத்துருக்கார ஆண்டவர் ஆனால் அந்த மூப்பர் ஒருத்தர் போய் சொன்னாராம் பாஸ்டர் நீங்கள் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறங்க மிகப்படுத்துகிறங்க தயவுசெய்து அது எங்களுக்கு நான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம் அப்படியே பேசி பேசி பழகிட்டேன் பிரதர் எனக்கு ஒன்று செய்யுங்க இது முன்னால் தானே உட்காந்துருக்குங்க நான் எதாவது மிகப்படுத்தினேன்னா எனக்கு ஒரு சிக்னல் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருங்க ஓ அப்போ நான் மிகப்படுத்தினேன்னு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சு என்னை கரெக்ட் பண்ணிக்கிடுறேன்னு சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய அவர் பிரசங்கம் பண்ணாராம் சிம்சோன் முந்நூறு நரிகளை பிடித்து அவன் பெலிஸ்தரின் வேளாண்மையில் வயலில் விட்டான் எல்லாம் தீ பொறிச்சு செத்து போச்சு ஒவ்வொரு நரியுடைய வாழும் பன்னெண்டு அடி நீளம் இருந்துச்சு அப்படின்னாரு இது மிகப்படுத்த தானே நரிவால் எவ்வளோ இருக்கும் ஒன்று அடி இருக்குமா பன்னெண்டு அடி நீளம் சொல்லிட்டாரான் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உடனே மூப்பூர் மணி வந்து அப்படின்னாரான் சிக்னல் கொடுத்தாரா உடனே ஓ பன்னெண்டு சாரி 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 பத்து அடி இருந்துச்சு அப்படின்னாரான் பத்தடி நீளமும் இருக்காது இல்லை அந்த மிகப்படுத்தி பழகி பழசினதுனால அவருக்கு குறைக்க முடியல உடனே மூப்பர் விடலை அப்படின்னு கொஞ்சம் வாங்கி சிக்னல் கொடுத்தாராம் இல்லை 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 எட்டு அடி நீளம் இருந்துச்சு அப்படின்னு பன்னெண்டுலேருந்து பத்துக்கு வந்து எட்டுக்கு வந்து எட்டு அடி நீளம் இருக்காது இல்லை இந்த மூப்பராக சரி போகிறார் பழக்கம் இல்லை அப்படியே போய் போயிருச்சரி விட்டாரா அவர் பெரிய கனை கடைச்சாரான் ஆனான்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டாராம் உடனே இவருக்கு கோவம் பாரு நீ ஆனா சரி ஓனான் சரி எட்டு அடி எட்டு தான் இன்னும் குறைக்கவே முடியாது அப்படின்ட்டாரான் பாருங்க இந்த சோதனை ஆனால் நீங்களும் நானும் மிகப்படுத்தவே கூடாது எக்ஸாக்டாக சொல்லணும் இல்லைடா அப்ராக்சிமேட் தோராயமாக ஏகதேசம் இடம் அப்ராக்சிமேட்டாக எத்தனை பேர் வந்தாங்க கூடத்துக்கு தான் சுமார் ஆராதனைக்கு சிலர் ஃபாஸ்டே சொல்கிறாங்க மூவாயிரம் பேர் வர வந்திருக்கா இருந்தாங்க ஆராதனைக்குங்கிறாங்க அந்த இடமே மூவாயிரம் பேர் புரியாது கேட்பாங்க அஞ்சு தான் நடத்துறங்களே இவ்வளவு பேர் உங்கள் சாபையில் அஞ்சு தான் வருவாங்க நான் சுமார் நம்பர் தெரியாதுல்ல சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அஞ்சு ஆராதனை சேர்த்து வருவாங்க உண்மை சொல்லணும் மிகப்படுத்தக்கூடாது எக்ஸாக்டா சொல்லணும் இந்த ஆண்டவர் ஏசு எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு பேச்சில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அடுத்தப்பில் நான் சொல்லணும் ரெண்டு கிடையாது சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் தாளந்துகளை பயன்படுத்துவதில் உண்மை வசனெல்லாம் சொல்லிட்டேன் மற்ற பதினஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ரோ அந்த இரு அந்த அந்த பகுதி ரோமர் பன்னெண்டு அஞ்சு டு எட்டு ஒன்று பதினெட்டு நாலு பத்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரிய வைப்பேன் அந்த பகுதி பிற மாதிரி பார்த்தா தாளந்துகளை பயன்படுத்துவதில் உண்மை அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து தாளந்து இல்லாமல் மூணு பேருக்கும் தாளந்து இருக்குது ஆனால் தாளந்தில் வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக ஒரு தாளந்து இருக்குது அதுதான் இயேசுவாகிய தாலந்து ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாளந்து இருக்குது டேலண்ட் டேலண்ட்ஸ் தாலந்து கிருவை இந்த வசனம் நான் சொன்னேன் அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தேன்னா ரோம்பர் பன்னெண்டு ஒன்று பேர் நாலு எல்லாம் படித்து பார்த்தா தெரியும் அவனவனுக்கு அழிக்கப்பட்ட கிருவை அவனவனுக்கு அழிக்கப்பட்ட வரம் கிஃப்டிங்ஸ் டேலண்ட்ஸ் அருமையாக நான் அவர் உண்மையை சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கீழே ஓவன் ராபட்ஸ் ஸ்டேப்பில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ராஜ் ராஜ்காரில் இருந்தால் அவங்களுக்கும் வீட்டில் ஆன்லைன்னு பார்த்து கொண்டு இருக்குங்களே உங்களுக்கு ஒரு தாளந்து மினிமம் ஒன்று இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்குது சில அஞ்சு இருக்கும் சிலக்கு பத்து இருக்கும் அவனவனுக்கு அழிக்கப்பட்ட வரம் அவனவனுக்கு அழிக்கப்பட்ட தாளந்து எனக்கு ஆண்டவர் சில தாளந்தை கொடுத்துருக்காருங்க சும்மா உதாரணம் சொல்கிறேன் பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற தாளந்து எலியேசர் அழைப்பு அது எனக்கு கொடுத்துருக்கார் டேலண்ட்டு தாலந்து இல்லைன்னா நீங்கள் அந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற இந்த மேட்ச் மேக்கிங் வேலையே செய்யாதுங்க அந்த தாளந்த உங்களுக்கு இல்லை இருக்கிற தாளந்த கண்டுபிடிச்சி அந்த இருக்கிற தாளந்த டெவலப் பண்ணி இருக்கிற தாளந்தில் அருமையான நிலச்சிருந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும் அதுதான் கர்த்தர் உங்களை நீங்கள் ரட்சித்திருக்கிறாரு இந்த தாளந்த கண்டுபிடிக்கணும் என்ன தாளந்து இருக்குது இப்போ நம்ம சர்ச்சில் உதவிக்காரோட ஊழியத்தை அருமையாக அனைவரும் செய்கிறாங்க எனக்கு சிலர் பேர் சிலர் முகம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள உதவிக்கார ஊழியத்தை உண்மையாக செய்கிறாங்க தொடக்கிறாங்க இது பேர் என்ன இது இது அடிக்கிறாங்க சானிடைசர் அடிக்கிறாங்க துணி வச்சு துடைக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தேன் ராஜலட்சுமின் சகோதரி சகோதரி நல்ல வேலை இங்கே இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரில போன ஆராதனைக்கு வந்துதுன்னு நினைக்கிறேன் தொடச்சிட்டு போயிட்டாங்க நல்ல உதவிக்கார ஊழியத்தை செய்கிறாங்க இது செய்ய முடியும் எல்லோரும் செய்ய முடியறாங்க செய்கிறாங்களா அவங்களுக்கு அந்த கிருபை இல்லை கொடுக்கறது ஒரு அந்த ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஏழு விதமான விசுவாசிகளுக்குரிய தாளந்த குறித்து எழுதப்பட்டிருக்கு கிஃப்டிங்ஸ் நோ யுவர் கிஃப்ட் உங்களுடைய வரத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஏழு வரம் இருக்குது அதில் அதில் என்ன வரோன்னு பார்த்துக்கிடுங்க அருமையான ரோமர் ரோவர் பன்னெண்டில் நான் அப்படி ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன் வாசிக்கல நேரம் இல்லை இன்றைய நேரம் முடிய போகுது ரோமர் பன்னெண்டில் பார்த்தங்கன்னா அங்கே ஏழு விதமான உதவி வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப பன்னெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வர முதல் வரம் நீங்களே பார்த்துருங்க தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் ரெண்டாவது வரம் கிஃப்ட் விசுவாசிகளுக்குரிய ஒரு கிஃப்ட்டு ரெண்டாவது வரம் ஊழியம் செய்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு அது தானே தமிழ் மொழிபெயர்ப்பில் சின்ன பிழை அதில் என்ன போட்டிருக்குன்னா பணிவிடை செய்கிறவன் திருத்திக் கொள்ளணும் சைலத்தில் எழுதிக்கிடுங்க ஞாபகம் வச்சுடுங்க ஆங்கிலத்தில் சர்விங் அதனால தான் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கில பகுதியில் படிக்கணும் சர்விங் சர்விங் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்குங்களா ஜான் பிரதரை பார்த்துருக்குங்களா கிறிஸ்துதாஸ் பிரதரை பார்த்துருக்குங்களா அறிவியல் இங்கே இருக்கிற உதவி செய்கிறவங்களாம் பார்க்க பிரபு பரதர் இவங்களாம் சர்விங் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம சர்வ் பண்ணுறாங்க இப்போ ஜான்படலாம் எங்கே எங்கே போ கல்யாணத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னை ரிசீவ் பண்ணி என் பையன் வாங்கி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுருவார் காரணம் அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குது சர்வ் பண்ணுறது ஓலியக்காரர்களுக்கு சர்வ் பண்ணுறது அது ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இந்த சர்விங் வித ஒவ்வொருத்தருக்கும் பல விதமாக இருக்கும் சோத்திரம் அடுத்த வரம் அந்த ஒடிசுவாசிகள் மத்தியில் இருக்கிற முக்கியமான இந்த வரங்களை சொல்கிறேன் சர்விங் அடுத்தபடி போதிக்கிறவன் அப்படின்னா டீச்சிங் பெரிய பைபிள் ஜூப்ளியன் மாதிரி டீச் பண்ணுறது இல்லை விசுவாசிகளுக்கு மற்றவங்களுக்கு உடன் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கறது இது தப்புப்பா அம்மா இது தப்பு வேதாசன் அப்படி சொல்லுது அப்படின்னு கற்று இல்லை விட்டால் போதிக்கிற ஒரு அது ஒரு கிஃப்ட்டு ஸ்தோத்ரம் எத்தனை சொல்லியிருக்கேன் மூணு நாலாவது புத்தி சொல்லுதல் எக்ஸாட்டேஷன் புத்தி சொல்கிறது போதிக்கிறது புத்தி சொல்கிறது அஞ்சாவது பகிர்ந்து கொடுத்தல் இது பகிர்ந்து கொடுக்குன்னா சாப்பாடு பகிர்ந்து கொடுக்கற இது கிவ்விங் ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு கிவ்விங் சிலருக்கு கிருவை வரம் என்னென்னா கொடுத்துட்டே இருக்கிறது உங்களுக்கு அந்த வரம் இருக்கா கொடுத்துட்டே இருங்க நானும் தான் கொடுத்துட்டே இருக்கணுமா அவங்க கொடுக்கலையே தசவாதோட நாட்டி இருக்கிறாங்க நான் கட்டிடம் இது கொடுக்குறேன் மிஷினரி காணிக்க கொடுக்குறேன் பாஸ்டர் சொன்னால் எதாவது ஸ்பெஷல் கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டே இருங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணாதாங்க எனக்கு தெரியும் சில விசுவாசிகள் தசவான் கொடுத்துட்டு அப்பாட்ட பிடிங்க ஆண்டவரை இனிமேல் என்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்காங்க இப்போ எனக்கு ஆண்டர் கொடுத்த கிஃப்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும் தசவம் அவங்க கொடு எவ்வளோ கொடுக்கணும் ஐம்பது பர்சன்ட் கொடுக்கணுமா கொடுக்கணும் நான் தெய்வ பிரசன்னத்தில் சொல்கிறேன் பாஸ்ட்ரம்மா என் பிள்ளைகளில் சாட்சியாக சொல்கிறேன் கொடுக்கறது வந்து அது ஒரு மகிழ்ச்சி ஒரு கிஃப்ட்டு ஸ்டூவர்ட்ஷிப்பு அந்த கிஃப்ட் இருந்தால் கொடுத்துட்டே இருங்க கொடுக்காதவங்களை பார்க்காதங்க கொடு அது ஒரு கிஃப்ட்டு ஆண்டவர் இருக்காங்க நான் கொடுத்த ஒரு நாளும் குறைஞ்ச போக போவதில்லை அந்த கிஃப்ட்டை நீ கண்டுபிடிச்சிருங்க அதை டெவலப் பண்ணுங்க அதில் நிலச்சிருங்க அருமையான அடுத்த கிஃப்ட்டு யாராவது முதலாளியானவன் இருக்குது அதே வசனத்தில் உடனே முதலாளி தொழிலாளி நினைச்சிடக்கூடாது அது என்ன அர்த்தம்னா கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் திறமை அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் யூ மஸ்ட் நோ யுவர் கிஃப்ட் இப்போ எனக்கு கல்யாணம்னா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா அதை கிளீன் அட்வா நெரு டெலிகேட் பண்ணி என்னென்ன செய்யணும் எல்லாம் பண்ணிடுவேன் நான் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பேன் ஐயோ கல்யாணத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டாமா இந்த திறமை கொடுத்துருக்கிறதுனால ஒன்று ஒன்றுக்கு ஒருத்தரை பொறுப்பு கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருப்பேன் அதுதான் கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அந்த முதலாளியின் தமிழில் தப்பாக அவங்களுக்கு தெரியாமல் அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த வெளிச்சத்தின்படி மொழிபெயர்த்துருக்காங்க அது நிர்வாகத்திறன் நிர்வாக திறமை ஏழாவது இரக்கம் செய்கிறவன் இரக்கம் செய்கிறவனா என்னது என்ன கிஃப்ட்டு மெர்சி மினிஸ்ட்ரி இரக்கம் செய்கிறவன்னா தபி உதாரணத்தை சொன்னால் தபித்தாள் அப்போது சில ஒம்பதாந்தே இருக்குது இரக்கம் செய்கிற ஒரு கிஃப்டுனா என்ன செய்வா ஏழைகளுக்கு விதவிகளுக்கெல்லாம் அங்கேயே தச்சு கொடுக்கறது ட்ரெஸ் கொடுக்கறது அதனால தான் அவன் செத்து போன உடனே விதவையெல்லாம் வந்து அழுதுட்டு இந்த கங்கியெல்லாம் காமிச்சு இதெல்லாம் கொடுத்தது தான் இந்த அம்மா தவித்த அம்மா போயிட்டாங்களே நான் ஒரு விட அது ஒரு கிஃப்ட்டுங்க இரக்கம் செய்கிற கிஃப்ட்டு ஹலே லூயா அந்த கிஃப்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பாக்கியவான் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அது நல்லா செய்யுங்க உதவி செய்கிறது ஒரு கிஃப்ட்டு ஒரு விசுவாசி குடும்பத்தில் கல்யாணம்னா உங்களுக்கு கிஃப்ட் இருந்தால் உதவி செய்யுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் லில்லி சிஸ்டர் மகளுக்கு விளாத்தி குளத்தில் கல்யாணம் நடந்துச்சு சோனியாவுக்கு அங்கே பார்த்தா நம்ம விசுவாசிகள் ஆர்எல் டேவிடு நம்ம சிபி சிஸ்டரு அப்புறம் கூடியாருலான்னாங்க நம்ம சபை விசுவாசிகள் சொல்லுங்கள் லில்லி சிஸ்டர் வேறு யார் வந்தாங்க விளாத்தி குளத்துக்கு அவங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே மதுரையிலேருந்து லில்லி சிஸ்டர் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது விசுவாசத்தை சொந்தம் இயேசுவர் ரத்தத்தில் சொந்தம் வந்து தான் வீட்டு கல்யாணம் போல் உபசரித்தாங்க அருள் டேவிடு எங்கே பார்த்தாலும் எனக்கு என்ன செய்யலாம்னு பார்த்து வந்து நினைப்பார் அது ஒரு உதவி அது கிஃப்ட்டு என்ன செய்யலாம் சாப்பிட வைக்க யாரோ வைக்கலாமா பாஸ்டருக்கு என்ன செய்யலாம் அது ஒரு கிஃப்ட் எல்லோரும் செய்ய முடியாது ஆனால் அந்த கிஃப்ட்டு உள்ளவங்க அந்த கிஃப்ட்டை தொடர்ந்து செய்யுங்க இப்படி தான் நம்ம சபையில் ஒரு உங்களுக்கு அந்த கிஃப்ட் இருந்தால் ஒரு விசுவாசி வீட்டில் கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு பிரச்சனை உதவி செய்யுங்க ரொம்ப கடன் தெ ரிக்கப்படக்கூடாது கடன் வாங்கிட்டாங்க தெரியாமல் ரொம்ப கடனில் இருக்காங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது நல்லா நீ கடன் எதுவாக கைமாறு கருதாமல் எப்போ முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு கொடுங்க அது ஒரு ஹெல்ப்பு இறக்கம் செய்கிறது நான் தேவ பிரசன்னத்துலேருந்து சொல்கிறேன் என்கிட்ட பணம் இருந்தா ஒரு விசுவாசிக்கு தேவை இருந்தா நான் கொடுத்துட்டு நான் சொல்லுவேன் எப்பவும் கொடுக்க முடியுமோ அப்பவும் கொடுங்க கொடுக்க முடியாது பரவாயில்ல கோத்துறோம் அது ஒரு லட்சமாக இருந்தாலும் கத்தர் சாட்சி ஆனால் அவங்க கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க சிலர் சிலர் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க கொடுத்ததுக்கு ஒரு நன்றி கூட நந்தியாக இருக்க மாட்டாங்க சிலர் திரும்ப கொடுத்துருவாங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குது அதை நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அதுபோல் உங்கள் அழைப்பை கண்டுபிடிச்சிருங்க இந்த சபை பெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பருக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு அறநூறு ரெண்டாயிரமாக பெருகணும்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் அழைப்பை கண்டுபிடித்துக்கிட்டு அதில் செயல்பட ஆரம்பிச்சிட்டா சபை பெறுகிறோம் அலைய லோயா உங்கள் அழைப்பு என்ன உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன அதை கண்டுபிடிச்சி லில்லி சிஸ்டர் மாத்திரம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க என்னையை பாட்டு பாட விட மாட்டேக்காங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கத்தரையே உங்களை பாட்டு பாட வைப்பார் கிஃப்ட் இல்லாமல் நீங்கள் செயல் அதை அந்த கிஃப்ட்டில் செயல்பட ஆரம்பிக்க முடியாது ஃபெயிலியர் ஆகிரும் உங்களுக்கு என்ன வர இருக்கோ அதை செய்யுங்க டேவிட் பிறந்தார் ஏன் சொல்கிறேன்னா அங்கே ஹஸ்பண்ட் உட்காந்து பின்னால் உட்காந்துருக்குறாங்க அங்கே அப்புறம் ராஜ்குமார் பிரதர் மனைவி உட்காந்துருக்குறாங்க பின்னால் அது அவங்களுக்கெல்லாம் சில கிஃப்ட் ஆண்டர் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியுது வரத்தை கொடுத்துருக்காரு அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செய் தொடர்ந்து அதில் செய்யணும் அப்பொழுது அது ஆண்டோர் நாமம் அமைக்கப்படும் ஆண்டவருடைய ராஜியம் வரம்பும் பரம்பும் விரிவடையும் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என் ஸ்பீச்சில் என் வார்த்தையில் நான் உண்மையாக இருக்கணும் என் வரங்களை பயன்படுத்துவதில் தாளந்துகளை பயன்படுத்துவதில் உண்மையாக இருக்கணும் எளிம நின்று அர்ப்பணம் செய்வோமா ஸ்தோத்துறையெல்லாம் எளிம நின்று ஜெவம் பண்ணுவோம் நேரம் ஆகிப்போச்சு ஏசப்பா ஒரு நிமிஷம் ஜெவம் பண்ணுங்க ஏசப்பா நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க உண்மையுள்ள இயேசுவே என்னை அழைச்சவரே நான் உண்மையாக இருக்கேன் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணும் என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும் வாலியோ பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு நான் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துச்சின்னு சொல்லக்கூடாது நீங்கள் உண்மை இல்லாமல் அப்பா அம்மாட்டை போய் சொன்னீங்கன்னா சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஹோல்டு எடுத்துருவான் யாருக்கோ சொல்கிறேன் வாலியோ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்றையும் மறைக்காதுங்க உண்மையை சொல்லிடுங்க ஏதாவது பையன் வந்து வாலி பிள்ளைங்ககிட்ட வந்து நான் உன்னை போல் நேசிக்கிறேன்னு சொன்னான்னா உடனே வந்து அம்மாட்ட சொல்லிடுங்க இப்படி சொன்னால் அப்பா அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாட்டாலும் உண்மையே சொல்லிடுங்க நீங்கள் அந்த ஆபத்தாத்தான் கண்ணிலிருந்து தப்பு வைக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உண்மை எல்லாவற்றிலும் உண்மை பேச்சில் உண்மை செயலில் உண்மை பண விஷயத்தில் உண்மை குடும்ப வாழ்க்கையில் உண்மை உண்மை இல்லாதவங்க அதை அந்த இடத்துல அதிகாரத்தில் போட்டிருப்போம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் நரகத்தை பற்றி பொழுது வெளிப்படுத்தல் இருபத்தொன்னில் போட்டிருக்கோம் அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு போட்டால் அங்கே பயப்படுறவர்கள் அவிசுவாசிகள் அப்படின்னு போட்டு கடைசியில் பொய்யர் அனைவரும் சாத்தானும் பொய்யின் பொய்யனும் பொய்க்கு பிதாகமாக இருக்கிறான் இன்றைக்கு நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கேன் ஆண்டவரை என்ன ஒப்புக் கொடுக்குறேன் நான் விரும்புகிறேன் ஆண்டவரை நான் இது இது வரைக்கும் சில சமயத்தில் உண்மை இல்லாமல் போயிட்டேன் ஆனால் இனி இனி உண்மையாக இருக்க விரும்ப விரும்புகிறேன் உண்மை பின்பற்றுகிற நான் அப்படின்னு சொல்லி அறிவையே வலது கை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெவம் பண்ணுறங்களா என் ஆண்டவரே எங்கள் அர்ப்பணத்தை நீங்கள் பார்க்குறேங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லுங்களேன் அங்கே எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க விரும்புகிறோம் ஐயா கடந்த காலத்தில் சில தோல்விகள் ஏற்பட்டுடுச்சு ஆனால் நான் இனி நாங்கள் உண்மையாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாவற்றிலும் வெறும் தசம பாகத்தில் மாத்திரம் இல்லைப்பா எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வோம் இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை சுதோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சுதோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார் கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவண்ட அன்பும் பரசுத்தாண்டு ஐக்கியம் ஐக்கியமும் வழி எடுத்தோம் நம் அனைவரும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக ஆமேன்